வணக்கம், நான் உங்கள் மோகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆரா. ஆரானா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா லூமினஸ் பாடின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து ஒளிரும் உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆறாங்கிறது எல்லா பொருள் மீது இருக்கான்னா ஆமாங்க, இது உயிருள்ள பொருள் மீது இருக்குது, உயிர் அற்ற பொருள் மீது இருக்குது. உயிருள்ள பொருளில் இருக்கிற ஆறாவுக்கு பேது பயோ எனர்ஜின்னு சொல்லுவாங்க. உயிரற்ற பொருளின் மீது இருக்கிற ஆறாவுக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் ஆர் ரேடியேஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஆறா நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறது வந்து உயிருள்ள பொருளான ஹியூமன் பீயிங். இதில் நம்ம உடலில் ஆறா வந்து எப்படி இருக்குது, எந்த சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆறா ரீடர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உடலில் இருக்கிற ஆறா வந்து ஏழு லேயராக பிரிஞ்சிருக்கு. இந்த ஏழு லேயர்லேயும் ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு கலர் இருக்குது. இந்த ஏழு லேயரும் நம்ம உடலில் உள்ள ஏழு விதமான சக்கரான்னு சொல்லுவாங்க. அதாவது சக்கரான்னா பவர் சென்டர் இன் அவர் பாடி, நம்ம உடம்பில் இருக்கிற பவர் சென்டருக்கு பேர் தான் சக்கரா. ஏழு சக்கரா வந்து நம்ம உடலில் இருக்குது. இந்த ஏழு லேயரும் நம்ம உடம்பில் உள்ள ஏழு சக்கரா உள்ள காண்டாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆரோ ரீடர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த ஆரோ வந்து எப்படி இருக்கும், என்ன விதமான சேஃப் அண்ட் சைஸில் இருக்குன்னா, இது வந்து ஒரு முட்டை வடிவத்தில் இருக்குங்க. முட்டை சேஃப் எப்படி இருக்கு, நம்ம முட்டை எக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேஃப் அதனுடைய வடிவத்தில் அந்த ஷேப்பில் இருக்கும். இது வந்து பப்பிள் லூமினேஷன் சொல்லுவாங்க. நம்ம அந்த சோப்பு தண்ணியை வச்சு முட்டை விடப்போது எப்படி அந்த வருது பார்த்தீங்களா, அது மாதிரி பப்பிள் லூமினேஷன், சின்ன 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 குட்டி 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 பப்புள் மாதிரி இருக்கும், அதுலேருந்து ஒளி வெளிவர்ற மாதிரி பப்பிள் லூமினேஷன் சொல்கிறாங்க. பெரிஃபரல் லூமினேஷன் சொல்லுவாங்க. பெரிஃபரல் என்ன, பவுண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த தோள்பட்டை இருக்குது பார்த்திங்களா, இந்த தோள்பட்டை, இந்த கையிலிருந்து தோள்பட்டை, இந்த மண்டை, இங்கேருந்து இது வர்ற இந்த ஏரியா பேர் தான் பெரிஃபரல்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து மிளிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளவு அளவு வந்து இந்த ஆரோ இருக்கும்னா, ஒரு அடி இல்லைனா ரெண்டு அடியில் தாங்க இருக்கும். சில ஆளுகளுக்கு அது ஏழு அடியாக இருக்கலாம், மேக்ஸிமம் 13 அடி இருக்கலாம். ஆனால் சில மகான்களுக்கு இது எக்ஸப்ஷனல், ரொம்ப எக்ஸப்ஷனல் எக்ஸப்ஷனல் கேஸு, அவங்களுக்கு வந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஆரா வந்து அவருடைய உடல்லிருந்து இருக்கும், பறந்துருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆரோ ரீடர்ஸு சில ஃபிலாசபர்ஸ்லாம் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சரிங்க, இப்போ வந்து இந்த ஆரோ சொல்கிறாங்கல்ல, இந்த ஆரா என்னுடைய உடலில் ஆரா இருக்குது, எல்லாருடைய உடம்புல ஆரா இருக்குது. என்னுடைய உடலில் இருக்க ஆரா வந்து நான் பார்க்கலாம், உங்களுடைய உடலில் இருக்கிற ஆரா வந்து நான் பார்க்க முடியாது. அந்த ஆராவை வந்து நான் கட் பண்ண முடியாது. அதாவது உங்களுடைய உடலில் இருக்கிற ஆரா வந்து நான் கட் பண்ண முடியாது. அதே மாதிரி என்னுடைய உடலில் இருக்கிற ஆராவை வந்து நீங்கள் கட் பண்ண முடியாது. சரி, இப்போ ஆரா வந்து எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா, ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் அது. ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்குங்க, உங்கள் கண்ணாடிக்கு பின்னாடி வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட், இது வந்து கம்பல்சரிங்க. ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய உடலிலிருந்து வெளிவரும் அந்த இலுமினேஷன் பாடி, இலுமினேஷன் பாடியை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். மற்ற நீங்கள் வேறு பேக்ரவுண்டு வச்சிங்கன்னா அது வந்து சரியாக வந்து வராது, உங்களுடைய ஆறாவை நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அப்போ ஒயிட் கலர் பேக்ரவுண்டு வச்சு உங்கள் பேக் சைடில் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கணும், உங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுக்குங்க. கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நீங்கள் இந்த பெரிஃபரல் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதான் இந்த தோள்பட்டை, இந்த தோள்பட்டு வந்து இந்த மண்டை, இந்த மண்டையிலிருந்து இந்த சைடு ரைட் அண்ட் லெஃப்ட்டு ரெண்டு இந்த தோள்பட்டை வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உத்து பாருங்கள். முதல் டைம் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு இது வராது, ரெண்டாவது டைம் பார்க்கும்போதும் வராது. பை ப்ராக்டிஸ் அது திருப்பி 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 நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது தென்படும். எப்படி தென்படும்னா, இந்த தோள்பட்டையிலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு லேசாக இங்கேருந்து நம்ம உடலுடைய டச் ஆகாது, இந்த உடல் இந்த தோள்பட்டையில் இந்த இதில் கொஞ்சம் மேலே ஒரு இன்ச்சுக்கு மேலே ஒரு சின்ன லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அந்த அதுதான் உங்களுடைய ஆரா. அந்த ஆரா தான் சில ஆளுக்கு 3 கிலோமீட்டர் கூட இருக்குது, சில ஆளுக்கு 2 அடி ஃபீட்டு 3 அடி ஃபீட்டு இருக்குது அப்படின்னு அதில் இது ஜென்ரலாக சொல்லுவாங்க. இந்த ஆரா வந்து நம் என்னுடைய எண்ண அலைகளுக்கு ஏற்ப மாறுபடக்கூடியது. அதே மாதிரி மற்றவங்களுடைய எண்ண அலைகள் சந்தோஷங்களுக்கு ஏற்று மாறுபடக்கூடியது. அதாவது இது பேர் என்ன, ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன்னு வச்சிங்களேன், என்னுடைய ஆரா வந்து அதோடைய கலரும் அதோடைய சைஸும் வந்து கொஞ்சம் மாறுபடும். அது கலர் வந்து கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் மாறுபடும், டிம்மாக இருக்கலாம் இல்லை பிரைட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி மாறுபடும். அதே மாதிரி நான் வந்து டல்லாக ஷேடாக இருக்கேன், ஒரு கவலைகள் இருக்கேன்னா என்னுடைய அந்த ஆரோவில் இருக்கிற அந்த லேயர்ஸுடைய கலர்கள் வந்து அதுமாரி டிம்மாக தான் இருக்கும். அதே மாதிரி நான் சிக்காக இருக்கேன்னு வச்சுக்கேன், ரொம்ப உடல் நலிவுற்று இருக்கேன்னு வச்சிங்களேன், அந்த ஆரோ வந்து ரொம்ப ஷேடாக இருக்கும், ரொம்ப 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 சேடாக இருக்கும், ரொம்ப டிம்மாக இருக்கும்.
அதான் இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த கல்யாண வீட்டில் வந்து எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ உங்களை அறியாமல் உங்களுடைய ஆரா அங்கே இருக்கிற சந்தோஷமான இருக்கவங்களுடைய ஆராவோட காண்டாக்ட் ஏற்படுத்தி உங்களையும் ஒரு சந்தோஷமாக நிலவை கொண்டு வரும். ஆனால் இதே ஒரு கேத வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு கேத வீட்டுக்கு போகும்போது அங்கே எல்லாமே துக்கத்தில் இருக்கும்போது அவங்க எல்லாருடைய உடலிருந்தும் ஒரு துக்கமான ஆரா வெளிவரும்போது நீங்களும் உங்களை அறியாமல் அங்கே போன ஒரு அழுக வரும். என்ன இது வரும் அழுக வரும். அதேமாதிரி நான் ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பேன், என் முன்னாடி வர்றவங்க அதே பாட்டு முணுமுணிச்சுட்டு வருவாங்க. எப்படி இதுதாங்க அந்த ஆரா, ஆரான்னு சொல்கிறது. இந்த ஆரா வந்து இதுவும் டேமேஜ் ஆகும், இது வந்து குறைபாடுகள் உண்டு. சரி, இந்த மாதிரி இந்த ஆரா வந்து எப்படி நம்ம சுத்தம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளான டெக். நீங்கள் எப்பயுமே வந்து நீங்கள் கடல் சார்ந்த இடம் போகும்போது கடலில் கண்டிப்பாக நீராடுங்க. அறிவு சார்ந்த இடங்களுக்கு போகும்போது அறிவில் கண்டிப்பாக நீராடுங்க. அதேமாதிரி மலை சார்ந்த இடங்கள் போகும்போது உங்களுடைய அதாவது ஒரு கோடைக்கானல் போகிறீங்க, ஒரு ஊட்டி போகிறீங்க, இல்லை வேறு மலை சார்ந்த இடங்களுக்கு இப்போ ஹிமாலயாஸ் போகிறீங்க, இல்லை வேறு எந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது உங்களுடைய ஆரா வந்து சுத்தமாகும். இதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன் வந்து ஒரு பெஸ்ட்டு டெக்னிக்னு சொல்கிறாங்க. மெடிடேஷன் வந்து விசுவலைசேஷன் ஒன்று சொல்கிறாங்க. ஏன்னா விசுவலைசேஷனை நீங்களே உங்களை கற்பனை பண்ணிக்கணும். அதாவது உங்களை ஆறாவை வந்து நான் சுத்தம் பண்ணுறேன், சுத்தமான காற்றை உள்ளே இழுக்கிறேன், இப்போ நான் வெளி என்னுடைய காற்றை வந்து வெளியே விடுறேன், இப்போ அந்த பேடு வைப்ரேஷன் என்னுடைய உடலிருந்து வெளியே போகுது அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிவிட்டு காற்றை உள்ளே இழுத்து வெளியிறது பேர் தான் விசுவலைசேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுமஜின்னு சொல்லுவாங்க, சுமஜிங், SUMDGING. இது ஒரு ஏன்சிங் டெக்னிக்ங்க. பழங்காலத்தில் வந்து இதுக்கு ஒரு பிளாக் ஸ்பாட்னு சொல்லுவாங்க, அதாவது ஏன்சிங் டெக்னிக்கு. இந்த ஏன்சிங் டெக்னிக் மூலியமாக ரூமில் இருக்கிற பேட் வைப்ரேஷனையும் அதேமாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆராவையும் சுத்தம் பண்ணுறதுக்கும் பழங்காலத்தில் வந்து ரொம்ப விதமாக டெக்னிக் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஆரோ ரீடர்ஸில் ஃபிலாசபர்லாம் உங்களை பார்த்தவன கிராஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு உங்கள் ஆரா வந்து சுத்தமாகும். இப்போ இந்த ஆராவில் கோல்டன் கலர் ஆறாவது ஒன்று இருக்கும். அந்த ஏழு வைப்ரேஷன் ஏழு கலர் இருக்குன்னு சொன்னோம், ஆனால் அதில் ஒரு சாலுக்கு மட்டும் அந்த ஏழு லேயர் வந்து கோல்டன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி கோல்டன் கலருக்கு ரேரஸ்ட்டு ரேர் பீஸுங்க. அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது இருக்காங்கன்னா அவங்க வந்து உண்மையிலே கும்பிடப்பட வேண்டியவர்கள். அதேமாதிரி ஆறா வந்து ஃபுல்லாக ஒயிட் கலராகவே இருக்கும். அந்த ஒயிட் கலராக இருக்குன்னா அன்புக்கு அன்பு உள்ளம் கொண்டவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த ரெண்டுமே ரேரஸ்ட்டு ரொம்ப இருக்கிறதே கஷ்டம். இது என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு சீடோ சயின்ஸ்னு சொல்கிறாங்க. சீடோ சயின்ஸ்னுனா இது வரைக்கும் அறிவியலால் ப்ரூவ் பண்ண முடியாதது. ஏன்னா இது ஆப்டிக்கல் இலூஷன் சொல்கிறாங்க. ஆப்டிக்கல் இலூஷன் என்னென்னா இல்லாததை ஒன்று இருக்கிறதா கற்பனை பண்ணி நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது தான் நம்மளுடைய இந்த பெரிஃபரல் லேயரில் இந்த மாதிரி ஆரோ வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்லி இது ஒரு சீடோ சயின்ஸும் சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய அனுபவம் என்னென்னா நான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் இந்த கண்ணாடியில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஆரா இருந்துச்சான்னா ஆமாம் ஆரா நான் பார்த்தேன். அது ஒரு இன்ச்சுலேருந்து ரெண்டு இன்ச்சு தான். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஆராவுடைய சைஸ் வந்து எனக்கு ரொம்ப தெரியல. ஆனால் திருப்பி ஒன் ஆர் டூ டேஸ் ஒன் வீக் நான் திருப்பி ட்ரை பண்ண பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ரெண்டு இன்ச்சு வரைக்கும் தெரிஞ்சு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த தலையிலேருந்து இந்த இது வரைக்கும் இதுலேருந்து இந்த ரெண்டு இன்ச்சு. அப்போ நான் தொட்டு பார்த்தேன்னா அது இல்லை, படக்குன்னு பார்த்தேன் திடீர்னு மறைஞ்சு போச்சு, அப்புறம் திரும்பி வந்துச்சு, ஆனால் திரும்பி போச்சு. ஆனால் எனக்கு அந்த எந்த விதமான கலரும் தென்படலை. இதை வந்து பெரும்பாலான நம்மளுடைய உடலை வந்து ஃபோட்டோ பிடிச்சி அந்த ஃபோட்டோவில் இருந்து நம்ம வைப் நம்மளுடைய ஆறாவுடைய இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷனை அல்ல ரேடியேஷனை அளக்கக்கூடிய கருவிகள் மூலயமா, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மீட்டர் ரேடியேஷன் மீட்டர் மூலயமா நம்ம உடம்பை வந்து மெஷர் பண்ணும்போது நம்ம எந்த விதமான ஆராவும் தென்படலை அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இதுதாங்க ஆரோ. அது ஆரான்னு என்னென்னா ஆன்மீகத்துக்கு முதல் படிக்கட்டு, நம்மளை நாமே உணர்றதுக்குரிய முதல் படிக்கட்டு. நம்மளுடைய ஆரா வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தில் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கருவியாகதாங்க, ரொம்ப மிகச்சிறந்த கருவி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி, டானிக் மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு உத்வேகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.